வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அகன் தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம யோகா பயிற்சியின் மூலம் எப்படி நம்ம உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம், அது எவ்வளோ நேரம் செய்யலாங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு சர்வதேச யோகா தினங்க, அதை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும், நம்ம யோகா செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுங்கிற விஷயத்தையும், இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யலாம், எவ்வளோ நிமிஷங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானது இந்த யோகாங்க. அதனை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் June 21 பன்னாட்டு யோகா தினம் ஐக்கிய நாடுகள் அறிவிச்சிருக்கு. இந்த ஆண்டு 2020 வீட்டிலிருந்தே யோகாங்கிற மாதிரி யோகா ஃப்ரம் ஹோம் என்ற தலைப்பில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த நிலையில் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்புனால மக்கள் வீட்டிலேயே அடைந்திருக்காங்க. ஆகையால் வீட்டிலிருந்து யோகா தினத்தை கொண்டாட முடிவு செய்யப்பட்டிருக்கு. யோகா எனும் பழமையான கலை பயிற்சிங்க மனிதனுடைய வாழ்வில் மன அமைதியை ஏற்படுத்தி உடலை என்றும் ஆரோக்கியமாக பாதுகாக்குது. அது மட்டும் இல்லைங்க, மூளை, இதய, நுரையீரல், கல்லீரல் என நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் நம்மை உயிருடன் வைத்திருக்க இடைவிடாமல் ஓடிக்கொண்டுதாங்க. அவை அனைத்தையும் தாங்கி பிடித்திருக்கும் நாம் எந்த ஒரு யோகாவையும் உடற்பயிற்சியும் செய்யாமல் உள் உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படும் வகையில் செயல்பட்டு வரோம். தற்போதுள்ள காலகட்டத்தில் உடல் உழைப்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சுங்க. நம்ம உணவு, இயற்கை உணவு வகைகள் நம்மை விட்டு விலகி இருக்கு. செயற்கை உணவு வகைகளும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளும் நம்மை ஆக்கிரமிச்சிருச்சு. இதனால பல பிரச்சனைகளில் நாம் சிக்கி கொண்டிருக்கோம். இதுலயும் உட்கார்ந்தே வேலை செய்பவர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் தினமும் முத்திரை பயிற்சியை மேற்கொள்ளதும் செய்யலாம். எந்த ஒரு பழக்கத்தையும் வழக்கமா மாற்ற 21 நாட்கள் தேவைப்படுங்க. இதுவரைக்கும் நடைப்பயிற்சி செய்யாதவர்கள் அதை இப்போதே தொடங்கலாங்க. எந்த ஒரு பழக்கத்தையும் நீங்க முதலில் தொடங்குகிறீங்களாங்கிறது தாங்க முக்கியம். அந்த நாளை உங்களுக்கு நாள் அமைத்து கொடுக்கிறது. நம்முடைய விலைமதிப்பற்ற உடல் நலத்தை முத்திரைகளின் வாயிலாக மேம்படுத்துவதே எங்களின் நோக்கம். மாற்றம் என்பது முதலில் நாம் மாறுவதே. நம்ம அனைவருக்கும் உடலில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேணுங்கிறது தாங்க ஆசை. அப்படி நம்ம உச்சி முதல் பாதம் வரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமாங்க, ஒரு எளிமையான தீர்வு இருக்கு, அதுதாங்க. மேலும் நம்ம இந்த யோகா செய்வதனால கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த யோகா எனும் தியான பயிற்சியை தினமும் செஞ்சு வருவதனால நம்மளுடைய உடல் மற்றும் மனதளவில் ஒரு வித புத்துணர்ச்சி தன்மை அதிகரிக்கும். யோகாவில பல வகை இருக்கு. இந்த பயிற்சிகளை தினமும் முறையாக செஞ்சு வந்தாலே அதனுடைய சிறந்த அனுபவத்தை நம்ம பெற முடியும். தினசரி நாம் முறையாக கடைபிடிக்கும் யோகா பயிற்சியினால் நம்முடைய மூளை மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். யோகா பயிற்சி மூலம் நம் உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கப்பட்டு உடல் பருமனாமல் ஏற்படலாம், பல பிரச்சனைகளை தடுக்கலாம். யோகா நமது வாழ்வில் ஒரு அங்கங்க. நம் உடலில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருவதே இந்த முத்திரைகள். பிரபஞ்சம் மற்றும் பஞ்ச பூதங்களால் உண்டாக்கப்பட்டதுங்க. நமது உடலும் பஞ்ச பூதங்கள் அடங்கியது தாங்க. குறிப்பா முத்திரை பயிற்சியை செய்ய 15-45 நிமிடங்கள் போதும். இதை நீங்கள் எங்கு வேணாலும் எப்போ வேணுமானாலும் செய்யலாம். முத்திரை பயிற்சி செய்ய வயது வரம்பு இல்லைங்க. 5 முதல் 90 வயது வரை யார் வேணாலும் பயிற்சி செய்யலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமா இருக்க விரும்பினா தினசரி முத்திரையை பயிற்சி செய்யுங்க. சர்வதேச யோகா தினமான இன்று யோகாவின் நுட்பமான விஞ்ஞானத்தை உலகில் வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பாகுங்க. இந்த முத்திரை யோகையை பயன்படுத்தி நமது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க பயிற்சி இருக்குங்க. இந்த பயிற்சி மூலம் கண்ணுக்கு தெரியாத எந்தவித கிருமியும் நம்மை பாதிக்காத வண்ணம் இந்த முத்திரை நம்ம பாதுகாக்குது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எதை செஞ்சாலும் நம்ம தான் காத்து கொள்ள முடியுங்கிற பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வருமுன் காப்பதாங்க நல்லது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலம் மனிதருக்கு நோய் தொற்று ஏற்படுது இயற்கை தான். ஆனா அதன் மூலம் விரைவில் பாதிப்பு அதிகரிக்கும் என்கிற சூழ்நிலையும் அதுதாங்க தற்சமயம் உலகம் முழுவதும் நடந்திருக்கு. கண்ணுக்கு தெரியாத எந்த கிருமியும் நம்மை தாக்காமல் இருக்க வேணும்னா நம்ம உடலுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தேவைப்படுது. இதற்கு நாம எந்த விதமான பயிற்சியை செய்யலாங்கிறத பற்றின பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். பயிற்சியை தெரிந்து கொள்வதற்கு முன்பா சில பேருக்கு அதிகமான பயம், அதிகமான மன அழுத்தம் காரணமா இரவு நேரங்களில் தூக்கம், கண்களை தழுவாது, மிகவும் சிரமப்படுவாங்க. இதன் மூலம் ஆரோக்கியம் தாங்க கெட்டு போகும். இப்படிப்பட்டவர்கள் ஒரு எலுமிச்சை மரத்தை 2 வெட்டி தலைக்கு மேல பக்கத்துல 2 பக்கங்களும் வச்சுட்டு படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும்னு சொல்றாங்க. மேலும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க முடியுங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. மனித உடல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் சக்கரம்னா அது விசுத்தி சக்கரம் தாங்க. விசுத்தி சக்கரங்கிறது தொண்டை பகுதியை குறிக்கிறது. எந்த ஒரு விஷத்தன்மை கொண்ட கண்ணுக்கு தெரியாத கிருமியா இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய சக்தியானது விசுத்தி சக்ரா என்று சொல்லப்படும் தொண்டைக்குழியில் இருக்கு. காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனை வருவதற்கு முன்பாகவும் முதலில் நமக்கு பாதிப்பு தொண்டை பகுதி தான்.
தொண்டை கரகரப்பு வந்துவிட்டாலே நமது உடலுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறதாங்க அர்த்தம். நம்மில் பெரும்பாலானோர் இதை உணர்ந்திருப்போம். அதாவது உடம்புல இருக்கும் விசுத்தி சக்கரம் முறையாக இயங்கவில்லைன்னா நம்மை நோய் தொற்று விரைவாக தாக்கும். இந்த விசுத்தி சக்கரை எப்படி சீராக இயங்க வைப்பதுங்கிறதாங்க இந்த பயிற்சி. நீங்கள் முதலில் வசதியான ஒரு இருக்கையில் அமர்ந்து கொள்ளணும். அதன் பிறகு உங்களது இரு உள்ளங்கைகளையும் 10 முறை நன்றாக தேய்க்க வேண்டும். தேய்க்கும் போது சூடு வரும் அல்லவா, அந்த அளவிற்கு உள்ளங்கையில் சூடானவுடன் உங்களது கழுத்தின் முன்பக்கம் ஒரு கையையும் கழுத்தின் பின்பக்கம் ஒரு கையையும் வைத்துக் கொள்ளணும். உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் சூடானது கழுத்து பகுதியில் சூழ்ந்திருக்க வேண்டும். அந்த சமயம் உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் தொண்டைக்குழியில் கொண்டு சென்று நிறுத்த வேண்டும். 1 நிமிடம் இப்படி உங்களது உள்ளங்கைகளால் கழுத்து பகுதியில் வைத்திருந்தால் போதும், உங்கள் கையில் இருக்கக்கூடிய காந்த சக்தியானது தொண்டைக்குழியை சீராக இயங்க வைக்கும். 2வது, உங்களது கழுத்து பகுதியை லேசாக மேலே பார்த்தவாறு உயர்த்தி கழுத்து வலிக்காமல் இருக்க தலையணைகளை காது கழுத்துக்கு பின்னால் வைத்துக் கொள்ளலாம். வாயிலிருந்து 5 முறை மூச்சை உள்வாங்கி வெளியிடணும். சாதாரணமா சுவாசம்தாங்க, ஆனால் வாய்ப்பகுதியில் மூச்சை விட போகிறீர்கள். இதன் மூலம் உங்கள் விசுத்த சக்கரம் என்று சொல்லப்படும் தொண்டையின் குழியானது சீரான இயங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேற்குறிப்பிட்டுள்ள இந்த 2 பயிற்சியும் இரவு தூங்க செல்வதற்கு 30 மணி நேரத்திற்கு முன்பு செஞ்சதனால நல்ல பலனை தரும். நம்முடைய உடம்புல விசுத்தி சக்கரம் சீராக இயக்கம் அடைந்து விட்டால் உடலில் ஆரோக்கியம் சீராக என்பது குறிப்பிடத்தக்கது.